பிரிவு மக்களுக்கு மத்திய அரசு ஒதுக்கிய நிதியை தமிழக அரசு திருப்பி அனுப்பியதாக கூறி திருப்பூர் தெற்கு மாவட்ட பாஜகவினர் திமுகவுக்கு பிச்சை அளிக்கும் போராட்டத்தில் ஈடுபட்டனர். திருப்பூர் மாவட்டம் தாராபுரத்தில் பாஜக திருப்பூர் தெற்கு மாவட்டம் பட்டியல் அணி சார்பில் பட்டியல் இன மாவட்ட தலைவர் நத்த காடையூர் சாமிநாதன் தலைமையில் தாராபுரம் அண்ணா சிலை அருகே ஆர்ப்பாட்டம் நடைபெற இருந்தது. இதில் மத்திய அரசு பட்டியல் இன மக்களுக்காக ஒதுக்கும் நிதியை தமிழக அரசு அதனை திருப்பி அனுப்புவதோடு பட்டியல் பிரிவு மக்களுக்கு ஒதுக்காமல் வேறு துறைக்கு மாற்றுவதாக புகார் கூறி பாஜக பட்டியல் அணியினர் ஒன்றியல் குழுக்கி பிச்சை எடுத்து தமிழக அரசிற்கு திருப்பி அனுப்பி வைக்கப் போவதாக கூறி பேனருடன் உண்டியலை எடுத்துக்கொண்டு வந்தனர். அப்போது தாராபுரம் போலீஸ் இன்ஸ்பெக்டர் மணிகண்டன் தலைமையிலான 30 மேற்பட்ட போலீசார் அனுமதியின்றி போராட்டம் நடத்துவதாக கூறி அவர்கள் கொண்டு வந்த பேனர்களை பிடுங்கி தரதரவென இழுத்துச் சென்று வாகனத்தில் ஏற்றிச் சென்றார். இதில் பாஜக பட்டியல் இனத்தவர்க்கும் போலீசாருக்கும் இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. இதில் 20 ஆண்கள், 3 பெண்கள் உட்பட 23 பேர் கைது செய்யப்பட்டு தனியார் திருமண மண்டபத்தில் தங்க வைத்துள்ளனர். இதனால் தாராபுரம் அண்ணா சிலை பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது.